மொழியாக்கி வீரத்தை மொழியாக்கி தன் உடலை சுவட்டாக்கி கட்டி எழுப்பப்பட்ட சுதந்திரத்தில் கோபுரத்தில் வாழும் என் உயிரின மேலான பாரத திருநாட்டில் வாழும் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கோ பேச வந்துள்ள தலைப்பு சுதந்திர போராட்ட தியாகங்கள். சுதந்திரத்திற்காக தம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் என் நாட்டிற்காக அர்ப்பணித்த தியாகிகளை அந்நாளை நினைவு கொள்வதால் நமக்குள் நாம் இந்தியர் என உணர்வு ஏற்படுகிறது. ஆம், சுதந்திரம் மட்டுமல்லாமல் சுதந்திரத்திற்கு மட்டுமல்லாமல் பாடுபட்ட பாடு பலிவென்று பழகின்ற வீரர்களை நினைக்கும் பொழுது நமக்குள் ஒரு தியாக உணர்வை தூண்டுகிறது. ஆம், இந்தியாவில் மட்டும்தான் பெண்கள் பாராளுமன்றத்தின் தலைவராகவும் மாநிலத்தின் முதலமைச்சராகவும் ஏன் நமது நாட்டின் குடியரசுத் தலைவராகவும் இருக்கின்றனர். இந்த பாரத திருநாட்டில் வாழும் பெண்களாகிய நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு கிடைத்திருக்கும் கல்வி அறிவே ஆகும். ஆம், இதைத்தான் பாரத தேசம் பெண்ணிற்கு செலுத்தும் முதல் மரியாதையாகும். இருக்கட்டும், தீவிரவாதம் தீயாய் பரவி அல்லவா நாட்டை அழிக்கிறது. கோழைத்தனமாய் கொண்டு குவிக்கும் கொள்வனை எப்படி கொள்வது? விளையாட்டு பொம்மையை தீயில் வீசி எறிவது போல் அப்பாவி மக்களை அச்சுறுத்துவதா? போதும் போதும், இளைய பாரதமே எழுந்து வா. படை திரட்டி நெஞ்சுறுத்தி வன்முறையை வேறெடுப்போம். கரை பறிந்த இந்த சமுதாயத்தை கரை பறியாமல் இருப்பதற்கு தனித்து நின்று ஊழலுக்கு குரல் கொடுப்போம். ஆம், நமது தேசத்தின் தந்தையாகிய மகாத்மா காந்தி கனவு கண்டது போல அகிம்சை எனும் அஸ்திரத்தில் அறவழி போல் செய்து நாம் குவி மீட்போம். ஆயிரம் ஆயிரம் அறிவியல் வளர்ச்சி வளர்ந்து கொண்டே போனால் நமது இந்திய நாடு 2020 நிச்சயமாக வல்லரசாகிவிடும். வல்லரசான பின்பு என் உழவு தோழனை ஒரு சிற்றரசனாக்க வேண்டாம். அவரையும் ஒரு சராசரி மனிதனாக நினைத்து ஊக்கத்தொகை தர வேண்டுமே தவிர அவனுக்கு இழப்பீடு தொகை தரக்கூடிய நிலைமை ஏற்படக்கூடாது. ஆம், நமது அறிவியலின் வளர்ச்சி கூட நமக்கு நோக்கமற்றதுடன் ஆக்கப்பூர்வமாக நோக்கத்துடன் இருக்க வேண்டும். இறுதியாக ஒரு சிறு கவிதை மூலம் என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லல் பட்டோ கிடைத்தது சுதந்திரம், அந்நியரின் தந்திரமோ அகன்றது. இனமொழி கடந்து இதை நேசிப்போம், சுதந்திர காற்றை நேசிப்போம் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம். வணக்கம். Thank you, Suragami.